வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் மானியம், மத்திய அரசு புதிய நிபந்தனைகள் வெளியீடு. சமையல் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் மக்களின் நிதி சுமையை குறைக்க மத்திய அரசிடமிருந்து மானியம் வழங்கப்படுகிறது. இந்த தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. நாம் முதலில் சிலிண்டருக்கான முழு தொகையையும் கொடுத்து சிலிண்டரை வாங்க வேண்டும். அதன் பிறகு அதற்கான மானியத்தை வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். கொரோனா காரணமாக கடந்த 2 வருடங்களாக மானியம் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் மானியம் வழங்கப்பட்டது. இருந்தாலும் நிறைய பேருக்கு மானியம் வரவில்லை என்றும் மானியத் தொகை குறைக்கப்பட்டு விட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. இருந்தாலும் மானிய உதவியை சென்ற வருடத்தின் மத்தியில் மத்திய அரசு வழங்க தொடங்கியது. தற்போது கேஸ் சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஆனால் அனைவருக்கும் இந்த மானியம் கிடைத்து விடாது. அதில் பல்வேறு நிபந்தனைகள் உள்ளன. உஜ்வாலா திட்டத்தின் பயனாளிகள் மட்டுமே அரசின் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு வருடத்திற்கு 12 சிலிண்டர்கள் மட்டுமே 200 ரூபாய் மானியம் கிடைக்கும். இருந்தாலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. சமையல் சிலிண்டருக்கான மானியம் பெறுவதற்கு ஆதார் கார்டை சிலிண்டருடன் இணைத்திருக்க வேண்டும். அப்படி இணைத்தால் மட்டுமே மானியம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்னதாக உங்களுடைய ஆதார் கார்டு வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனைப் போலவே சிலிண்டர் மானியம் பெறுவதற்கு அந்த வங்கிக் கணக்கை சிலிண்டர் கணக்குடன் பயனாளிகள் இணைத்திருக்க வேண்டும். சிலிண்டர் கணக்குடன் உங்கள் ஆதார் கார்டை நேரடியாக சென்று இணைப்பதற்கு பாரத் கேஸ், இந்தியன் கேஸ், ஹெச்பி கேஸ் விநியோகஸ்தர்களிடம் இணையதளத்தில் சென்று மாநிலத்திற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதனை பூர்த்தி செய்து அருகில் இருக்கின்ற சிலிண்டர் ஏஜென்சியில் கொடுக்கலாம். நீங்கள் நிறுவனத்திடம் இருந்து சிலிண்டர் வாங்கி எந்த நிறுவனத்திடம் இருந்து நீங்கள் சிலிண்டர் வாங்கி வருகிறீர்களோ அந்த இணையதளத்தில் விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்களுடைய விநியோகஸ்தருடைய ஆஃபீஸுக்கு சென்று அங்கு சிலிண்டர் மானியத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.